மெரினா கடற்கரையில் அணிவகுத்து நிற்கும் குடியரசு தின அலங்கார ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். வரும் 23ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்காக அலங்கார ஊர்திகள் மெரினாவில் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், குடியரசு தின விழாவில் தமிழகத்துடைய அந்த அலங்கார ஊர்தி மத்திய அரசால் சில காரணங்களால் அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஊர்தி அந்த கான்வாயில இடம்பெறவில்லை. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் அந்த அலங்கார ஊர்தியானது விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது சுற்றி வந்தது. தற்பொழுது பொதுமக்களுடைய பார்வைக்காக சென்னை மெரினா கடற்கரையில் அது 23ஆம் தேதி வரை காட்சிப்படுத்துவதற்காக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்திலிருந்து அலுவலக பணி முடிந்து இல்லம் திரும்பும் வழியில் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு அந்த விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்புல வைக்கப்பட்டிருக்கிற ஊர்திய பள்ளி மாணவர்கள் பார்த்து ரசித்து வந்தாங்க. அதை பார்த்தவுடன் முதலமைச்சருடைய கான்வாய் உடனடியாக நிறுத்தி அங்கு முதலமைச்சர் அங்கு சென்று அந்த அலங்கார ஊர்தியை பார்வையிட்ட பிறகு பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது மாணவர்கள் மிக ஆர்வத்தோடு முதலமைச்சரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட காட்சிகளையும் பார்க்கலாம். குறிப்பாக இந்த அலங்கார ஊர்தியானது வரும் 23ஆம் தேதி வரை இங்கு நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. அபினேஷ்.